அனைவருக்கும் வணக்கம். பிண்டாஸ் பாய் கோட்ல டுடே ஸ்கோர் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, அளவுக்கு மீறி பிரபஞ்ச சக்தியை உள்வாங்காதீர்கள். நம்ம குண்டலினி அவேக்கன் ஆனதும் குண்டலினி உணர்வு மூலாதாரத்திலிருந்து கிளம்பி முதல்ல ஆக்னாலையும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு உச்சந்தலை அப்படின்னு சொல்லக்கூடிய சகஸ்கிராலையும் இயங்க ஆரம்பிக்கும். இப்படி குண்டலினி உணர்வு ஆக்னா சகஸ்கிரால இயங்கும் போது அந்த சக்கராவை அதிகப்படியான செயல்பாட்டுக்கு உட்படுத்தி அதிகப்படியான எனர்ஜியை ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கும். ஆக்னால நம்ம அதிகமா எனர்ஜியை ரிசீவ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா, ஒன்னு நமக்கு தலைவலி வரலாம், இன்னொன்னு தலை பாரமா இருக்கலாம். அதே வேளையில ஆக்னால நம்ம ரிசீவ் பண்ண நிறைய தேர்டைக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். அடுத்து நடக்க போறது என்ன அப்படின்றத உள்ளுக்குள்ள உணரக்கூடிய ஒரு உணர்வா இருந்தாலும் சரி, இல்ல நம்முடைய ஞாபக திறன் கொஞ்சம் வேகமா செயல்படுற மாதிரியான ஒரு உணர்வா இருந்தாலும் சரி, மத்த எந்த ஒரு விஷயத்தையும் அதுல இருக்கக்கூடிய உண்மை தன்மையை உணரக்கூடிய உணர்வா இருந்தாலும் சரி, இந்த உணர்வு அதிகமா நமக்கு உள்ளார கிடைச்சிட்டு இருக்கும். பட் குண்டலினி ஆக்னால தொடர்ந்து இருக்காது, ஆட்டோமேட்டிக்கா அதுவே உச்சந்தலைக்கு ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். உச்சந்தலைக்கு ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்கும் போது அந்த குண்டலினி எனர்ஜி அப்படின்றது பிரபஞ்ச சக்தியை அதிகமா உள்வாங்க ஆரம்பிக்கும். ஆக்னால செயல்பட்டு இருக்கும் போது பிரபஞ்ச சக்தியிலிருந்து அதிகமான இன்ஃபர்மேஷன் உள்ளுக்குள்ள எடுத்து நமக்கு உணர்த்திட்டு இருக்கும். பட் உச்சந்தலையில செயல்படும் போது பிரபஞ்ச சக்தியை உள்வாங்க ஆரம்பிச்சிட்டு இருக்கும். பிண்டாஸ் பாய் ஆப்ல பதிவு 72 மூணு வியூவரோட எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருந்தேன். அதுல ரெண்டாவது வியூவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தியும் நான் பேசியிருந்தேன், மூணாவது வியூவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நேத்து பேசியிருந்தேன். முதல்ல ஒரு வியூவர், அவங்க அதிகப்படியான பிரபஞ்ச சக்தியை குண்டலினி உணர்வு சகஸ்கிரால இயங்கும் போது உள்வாங்கி அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்றத வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து. பிரபஞ்ச சக்தி அதிகமா உள்வாங்க வாங்க நம்ம உடல்ல இருந்து ஏதோ ஒரு விஷயம் மேல் நோக்கி கனெக்ட் ஆன மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். இதை பத்தி நான் என்லைட்டன்மெண்ட் அப்படின்ற ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். இவங்களும் அதே மாதிரியான ஒரு உணர்வு நிலையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அப்படி மேல் நோக்கி கனெக்ட் ஆயிருக்குது அப்படின்ற போது அதிகமான எனர்ஜியை நம்ம ரிசீவ் பண்ண நம்முடைய கண்கள், காது பகுதி, பின்னங்கழுத்து பகுதி, இந்த இடத்துல இருந்து ஏதோ ஒரு விஷயம் அப்படியே நம்மள மேல் நோக்கி பிடிச்சி இழுக்கிற மாதிரி, ஒரு கயிறு கட்டி நம்முடைய உச்சந்தலையை மட்டும் தனியா மேல தூக்குற மாதிரியான ஒரு உணர்வு எல்லாம் கூட ஏற்படும். இந்த அளவுக்கு ஏற்படுது அப்படின்னா அந்த அளவுக்கு நம்மளோட பிரபஞ்ச சக்தி அதிகமான கனெக்டிவிட்டியில இருக்கு. இது நல்லதா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இல்ல, அதிகப்படியான எனர்ஜி அப்படின்றது நம்முடைய பாடியோட கெப்பாசிட்டின்னு ஒரு லெவல் இருக்கு, அந்த லெவலை தாண்டி போகும்போது அது நமக்கு பெயினா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது தொடர்ந்து நீடிச்சிட்டு இருந்தது அப்படின்னா தலையை திருப்பும் போதே ஒரு மாதிரி மயக்கம் வர்ற மாதிரியான ஒரு உணர்வு வரலாம், தலை சுற்றல் வரலாம், கண் பார்வையில வந்து குறைபாடுகள் ஏற்பட்ட மாதிரியான உணர்வுகள் வந்து வரலாம், வார்த்தை உச்சரிப்புகள்ல வந்து பிரச்சனைகள் இருக்கலாம், மூக்கு பகுதியில அதாவது நாசி அந்த பகுதியில ஏதோ ஒரு விஷயம் அப்படியே ஒரு கட்ட மாதிரி அழுத்துற மாதிரியான ஒரு உணர்வு நிலை வந்து வரலாம், தலை பாரமா இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு வந்து வரலாம், செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் குறைஞ்ச மாதிரியான ஒரு உணர்வு நிலை வந்து வரலாம். ஸோ இந்த அளவுக்கு அதிகப்படியான எனர்ஜியை நம்ம ரிசீவ் பண்றோம் அப்படின்னா தேவையில்லாத பாதிப்புகளுக்கு உள்ளாக வேண்டிய நிலை வரும். ஸோ இந்த அதிகப்படியான எனர்ஜியை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறது அப்படின்னா அதுக்கு சில வழிகள் இருக்கு. ஒன்னு, இந்த அளவுக்கு எனர்ஜியை ரிசீவ் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய மூலாதார சக்கரத்தினுடைய செயல்பாடு அப்படின்றது மிக மிக குறைவா இருக்கும். அந்த மூலாதார சக்கரத்துக்கு தேவையான செயல்பாடுகளை நீங்க தியானம் செய்யறது மூலமா செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அந்த மேல் நோக்கி இருக்கக்கூடிய அந்த உணர்வு அப்படின்றது வந்து குறைய ஆரம்பிக்கும். ரெண்டாவது, யாருக்காவது ஹீலிங் கொடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த எனர்ஜியை நீங்க அப்படியே அவங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணி கொடுக்கலாம், அவங்களுடைய உடல்லையும் மனதிலையும் அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும். எனக்கு ஹீலிங் எல்லாம் எதுவும் கொடுக்க தெரியாது சார், அதே நேரத்தில் அதிகப்படியான எனர்ஜியை நான் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கேன், இந்த எனர்ஜியை நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட வயதுல குறைவா இருக்கிறவங்களை உச்சந்தலையில கை வச்சு, அதாவது அவங்களுடைய சகஸ்கரா சக்கர பகுதியில கை வச்சு நல்லா இருங்க அப்படின்ற மாதிரி வாழ்த்துங்க. அப்படி வாழ்த்தும் போது உங்க தலை மேல பிடிச்சி இழுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு உணர்வு அது அப்படியே அவங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணி நீங்க கொடுக்கற மாதிரி ஒரு கற்பனையை உள்ளுக்குள்ள பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை நீங்க ரெகுலரா செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய எனர்ஜி பல பேருக்கு ஷேர் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து உண்டு, அது உங்களுக்கு அந்த எனர்ஜியோட லெவலை வந்து குறைச்சு கொடுக்கும். இந்த மாதிரி அதிகப்படியான எனர்ஜியை ரிசீவ் பண்ணிட்டு இருக்கும் போது கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க எந்த வேலை பார்த்தாலும் சரி, இல்ல தியானம் செஞ்சாலும் சரி, வேற எந்த வகை தியானம் செஞ்சாலும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய கவனம் சகஸ்கர சக்கர பகுதியில இருக்கக்கூடிய அந்த உணர்வு நிலைக்கு போயிடும். ஸோ மறுபடியும் அதிகமான எனர்ஜியை ரிசீவ் பண்ண மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் கிடைக்குமே தவிர வேற எந்த மெடிடேஷன் பண்ண மாதிரியோ இல்ல வேற எந்த ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட்ட மாதிரியான ஒரு உணர்வோ வந்து கிடைக்காது. அதிகப்படியான எனர்ஜியை ரிசீவ் பண்ணிட்டு இருக்கோம்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா மெடிடேஷனை கொஞ்ச நாள் தள்ளி வைக்கலாம், தவறு கிடையாது.
அண்ட் லாஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், அதிகப்படியான எனர்ஜியை நம்ம ரிசீவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா யூனிவர்ஸ் கிட்ட இருந்து நமக்கு தேவையான மெசேஜஸை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம பழகிட்டோம் அப்படின்னா அந்த எனர்ஜியினுடைய அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான விஷயங்களை யூனிவர்ஸ் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். தேவையான விஷயங்கள் அப்படின்ற போது உயர்நிலை ஆன்மீக அனுபவங்களாக கூட இருக்கலாம், இல்லை நமக்கு ஏதாவது ஒரு கேள்விகள் இருக்கு அதற்கான விடையாக கூட இருக்கலாம். நார்மலாக ஆக்னால செயல்படும் போது விடைகள் வந்து கிடைச்சிடும், பட் உயர்நிலை ஆன்மீக அனுபவங்கள் கிடைக்குமா அப்படின்னா இருக்காது. அதே வேளையில் சகஸ்கிரால செயல்படும் போது அந்த உயர்நிலை ஆன்மீக அனுபவங்கள் அடையிறதுக்கான முயற்சிகளில் வந்து ஈடுபடலாம். அதற்கு முதல் முயற்சியாக ஸ்பிரிட் கைட் அப்படின்னு சொல்லக்கூடிய மெடிடேஷன் ப்ராக்டிசஸ் வந்து பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜியினுடைய லெவல் வெறும் பிரபஞ்ச சக்தி அப்படின்ற நிலையில இருந்து உங்களை வழிநடத்தக்கூடிய உங்களோட கான்சியஸோட தொடர்புல இருக்கிற மாதிரியான ஒரு பொருளாக மாற ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்பிரிட் கைட் மெடிடேஷன் என்ன அப்படின்றத பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நார்மலாக ஸ்பிரிட் கைட் பற்றி நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன், பழைய வீடியோக்கள்ல இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால உங்களுடைய அந்த எனர்ஜி ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த நிலையை கொஞ்சம் குறைச்சிட்டு எனர்ஜி சமநிலையில் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வுக்கு போக ஆரம்பிப்பீங்க. அதிகப்படியான பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கிறதும் நம்முடைய பாடியோட கெப்பாசிட்டியை தாண்டி அது போயிருக்கிறதும் தேவையில்லாத பக்க விளைவுகளை பெரிதளவு உடல் அளவுலையும் அதன் பிறகு மனதளவுலையும் அது ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. இது தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. நன்றி.